வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வைட்னிங் க்ரீம் வந்து எப்படி வீட்ல செய்யறது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுல யூஸ் பண்ணிருக்கிறது ரெண்டே ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் தான். இது வந்து ரொம்ப சுலபமா உங்க வீட்லயே வந்து கிடைக்கும். ஈஸியா நீங்க இந்த க்ரீமை பண்ணி வெச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிடூஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க என்னோட சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா என் பேரு நிவேதா. நம்ம சேனல்ல வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். சோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் என்னோட வீடியோஸ் பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பாதாம் தான். பாதாமை வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு 10 பாதாம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா அது வந்து நல்லா ஊறி இருக்கணும். ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அரைக்கிறப்போ நல்லா க்ரீமியாக வரும். உங்களுக்கு மில்க்கும் நிறையா வரும். இப்போ இந்த பாதாமோட தோலெல்லாம் வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பாதாமும் நம்மளுக்கு தோல் தேவையில்லை. அதோட உள்ளே இருக்க அந்த பருப்பு மட்டும் போதும் நம்மளுக்கு. நான் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் போட்டு உரிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து வேக வேகமாக உரிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஸ்லோவாக தான் உரித்தேன். இப்போ எல்லா பாதாமோட தோலையும் வந்து உரிச்சாச்சு. இந்த பாதாம் தான் ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த க்ரீம் வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியும். ஆல்மண்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்டில் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் இது வந்து வயசான தோற்றத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணுது. சீக்கிரமாக வந்து ஏஜிங்காக வந்து நம்மளுக்கு காட்டாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னை நல்லா நரிஷிங்காக வச்சுக்கும். நல்ல ஒரு கிளியர் ஸ்கின்னு அதுக்கப்புறம் ஃபேர்னஸான ஒரு ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஆல்மண்டுக்கு ஆப்ஷனல் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆல்மண்ட் வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு அதை வந்து மில்காக எடுத்துட்டு அதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட் அரைக்கிறப்ப நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும் நம்மளுக்கு அந்த மில்க்கு. நம்மளுக்கு வந்து கெட்டியாக வேணும். ஸோ கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா அரைங்க ஒரு 4-5 ரவுண்ட் விட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். அலோவேரா ஜெல் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும் ஸ்கின்னா. இது வந்து ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். ஆக்னேஸ், பிளெமிஷஸ் இது கூடலாம் வந்து ஃபைட் பண்ணும் நம்மளுக்கு. சன் பேர்ன்ஸை கம்மி பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். டார்க் சர்க்கிள்ஸ் அதுக்கப்புறம் பஃபினஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணும். இந்த அலோவேரா ஜெல் தான் வந்து நம்மளுக்கு வந்து பேஸாக இருக்க போது. உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அலோவேரா ஜெல் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். இந்த அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதாம் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம வந்து காசு கொடுத்து வெளியில் போயிட்டு கடையில் வந்து வாங்கவே தேவையில்லை. க்ரீமு நம்மளே வந்து யூஸ் பண்ணி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே நல்லா க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாதாம் மில்க் ஆட் பண்ணி நல்லா க்ரீம் மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அலோவேரா ஜெல் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல் தான். விட்டமின் இ கேப்சியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலில் பக்கத்துலேயே வந்து 20 ரூபாய் 25 ரூபான்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு வெளியே போயிட்டு ஒரு ஃபேர்னஸ் க்ரீமோ இல்லை ஒரு ஸ்க்ரப்போ எது வாங்கினீங்கனாலும் அது வந்து விட்டமின் இ வந்து ஆயில் வந்து கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமானது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேருக்கும் ஸ்கின்க்கும் இந்த விட்டமின் இ கேப்சூலில். இதில் நான் 2 விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு 15 டேஸ் வர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து 2 நாள் கூட யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது கெட்டு போயிடும். ஏன்னா மில்க்கை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும். நம்ம நார்மல் மில்க்கே இருக்கட்டும் அப்படி தான் இந்த பாதாம் மில்க்கும் வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா வந்து புளிச்சு போயிடும் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு அதுக்கப்புறம் மார்னிங்கில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து நைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இதோட ரிசல்ட்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணும். நான் வந்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணி தான் ஒயிட் ஆனானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து நேச்சுரலாகவே வந்து பை பர்த்து கொஞ்சம் கலராக இருப்பேன். என்னோடய கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஹோம்மேட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. அதனால தான் உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்.
இப்போ நான் இதை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதை ஒரு 15 days வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக இது வரும், நான் வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பேன். இதை கொஞ்சம் கூட நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த க்ரீமை டெய்லி நைட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க, டெய்லி பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதும் வந்து ஏதாச்சும் ஒரு சீரமோ இல்லை ஆயிலோ கோக்னட் ஆயிலோ ஒரு ட்ராப் போட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லா க்ளோயிங் கொடுக்கும். அது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டோன்லேருந்து ஒரு டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். நல்லா ப்ரைட்டாக லைட்டாக வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கின்னை. கண்டிப்பாக இந்த ஒயிட்னிங் க்ரீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீமை வந்து வீட்டில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துட்டோம். இந்த க்ரீமை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த க்ரீமை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பிக் வந்து இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதுக்கப்புறம் பின்ட் கமெண்ட்லேயும் வைக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய போஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு டிப்ஸோட வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.